Hello viewers, welcome to my channel. In this video, கர்ப்பிணி பெண்கள் வந்து கர்ப்ப காலத்துல எப்படி படுத்து தூங்கணும்ன்றத பத்தியும் and எந்த பொசிஷன்ல படுத்து தூங்கினா கர்ப்பிணி பெண்ணுக்கும் பாப்பாக்கும் ரொம்ப நல்லதுன்றத பத்தியும் டீடைலா பார்க்கலாம் வாங்க. Pregnant ஆன ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்கு ஸ்லீப்பிங் பொசிஷன் எதுவும் பெருசா கிடையாதுங்க. உங்க லெஃப்ட் சைடு இல்லனா ரைட் சைடுன்னு எந்த பக்கமாவானா நீங்க படுக்கலாம். இதே நான் பிரெக்னன்ட் ஆன ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்குள்ள பாப்பா ரொம்ப சின்னதா இருப்பாங்க. வெயிட்டும் கம்மியா இருக்கும். அதனால நீங்க எந்த பக்கம் வேணாலும் படுக்கலாம். இதுவே 4th month அப்புறம் பாப்பா நல்லா வளர ஆரம்பிப்பாங்க. வெயிட்டும் இன்கிரீஸ் ஆகும். சோ 4th month இருந்து ஸ்லீப்பிங் பொசிஷன் வந்து ரொம்பவே முக்கியங்க. ஆனா வயிறு பக்கமா மட்டும் குப்புற படுக்கறத மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. பிரெக்னன்ஸ் லேடிஸ்க்கு பெஸ்ட் ஸ்லீப்பிங் பொசிஷன் எதுனா லெஃப்ட் சைடு படுத்து தூங்குறது தாங்க. ஆனா எப்பவுமே நம்மளால ஒரே சைடு படுத்து தூங்க முடியாது. சோ லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடுனு மாத்தியும் நீங்க தூங்கிக்கலாம். மோஸ்ட்லி வந்து நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து படுத்து தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ரைட் சைடு தூங்குறது நல்லது தான். ஆனால் அந்த பக்கம்தான் நம்மளுடைய கல்லீரல் குடல்னு மிகப்பெரிய உடல் உறுப்புகளெல்லாம் இருக்குங்க. அதனால பாப்பாவுக்கு அதிக ஸ்பேஸ் கிடைக்காது. இதுவே நீங்கள் இடது பக்கமாக படுத்து தூங்குனீங்கன்னா பாப்பாவுக்கு நிறைய இடம் கிடைக்கும். அதோட பாப்பாவும் நல்லா மூவ் ஆவாங்க. மல்லாக்க மட்டும் படுக்கவே கூடாதுங்க. ஏன்னா பாப்பாவோட வெயிட் மொத்தமும் நம்ம முதுகுக்கு ப்ரெஷர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு பிளட் சப்ளை பண்ணுற இன்ஃபீரியர் வீணா கேவா என்று சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய ரத்த நாளத்தையும் பாப்பாவோட வெயிட் வந்து மொத்தமாக அழுத்தக்கூடும். அதனால ரத்தம் சீராக நம்ம உடம்புல பரவாமல் மெல்லமாக பரவ ஆரம்பிக்கும். ஸோ கர்ப்பிணி பெண்கள் வந்து மல்லாக்கா படுத்திங்கன்னா ஒரு விதமாக மயக்கமாக வர மாதிரி இருக்கும். இது எதனாலனா ரத்த பரவல் வந்து நம்ம பாடியில் வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான். இது வந்து பாப்பா உடம்புல கூட பிளட் சப்ளை அண்ட் ஆக்சிஜன் சப்ளையை வந்து ஸ்லோ பண்ணிடும். ஸோ மல்லாக்கா மட்டும் நீங்கள் படுக்கவே படுக்காதீங்க. கர்ப்பிணி பெண்கள் வந்து முடிஞ்ச அளவு லெஃப்ட் சைட் படுத்து தூங்குறது தாங்க ரொம்ப பெஸ்ட். லெஃப்ட் சைட் படுத்து ரெண்டு முட்டிங்களுக்கு நடுவில் சாஃப்ட் பில்லோஸை வச்சு தூங்குனீங்கன்னா பாப்பாவுக்கு எந்த ப்ரெஷரும் வராமல் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். தென் தூங்கும்போது லூஸ் காட்டன் கிளாத்தை போட்டு தூங்குங்க. ஏன்னா அப்போ தான் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தூங்க முடியும். பாப்பாவுக்கு நல்லா பிளட் சப்ளேவும் இருக்கும். நீங்கள் வேலை செய்கிற டைமை விட நீங்கள் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது தான் பாப்பாவுக்கு நல்ல அமைதியாக நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. அதனால அடிக்கடி எட்டி உதைக்கிறது நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். சில பேருக்கு டியூடியேட்க்கு கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஆனாலும் பாப்பாவோட தலை வந்து திரும்பலேன்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் லெஃப்ட் சைட் பக்கமாக ரிலாக்ஸாக படுத்து நல்லா மியூசிக்கை கேட்குறதுனாலையோ இல்லைனா பாப்பா மேலே கை வச்சு நல்லா பேசுகிறதுனாலையோ பாப்பாவை வந்து நல்லா ஆக்டிவாக்கி தலை திரும்ப ஹெல்ப் பண்ணலாம். தென் நீங்கள் இப்போ வந்து லெஃப்ட் சைட் படுத்து தூங்கிட்டே இருக்கீங்க. இன்கேஸ் உங்களுக்கு ரைட் சைடு திரும்ப படுக்கலான்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அப்படியே ரோல் பண்ணி திரும்பக்கூடாது. எழுந்து உக்காஞ்ச பிறகு தான் நாம் வேறு சைட் படுத்து தூங்கணும். ஏன்னா இப்படி நீங்கள் அடிக்கடி ரோல் பண்ணுறதுனால பாப்பாவுக்கு கொடி சுற்றிக்கோன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து இப்படி ரோல் பண்ணி தூங்குறது அந்த அளவு ரிஸ்க் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த காலத்துலேருந்து நம்ம பாட்டிங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் திரும்பி திரும்பி படுக்காமல் ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கம் நீங்கள் திரும்ப போகிறீங்கன்னா அப்போ எழுந்தி உக்காஞ்சி அடுத்த சைட் படுக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் எந்த விஷயம் சொல்லியிருந்தாலும் அதில் ஒரு நல்ல அர்த்தம் இருக்கும்ல. அதனால நம்ம ரோல் பண்ணி படுக்காமல் எழுந்து உக்காஞ்சி படுக்கிறது தாங்க ரொம்பவே பெஸ்ட். ஸோ வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.